இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து 2020 இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1968 வந்து இந்த கல்விக் கொள்கை வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1986 ஒரு முறை, 1992 ஒரு முறை, இப்போ 2020 வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 34 வருடங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து ஒரு கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்கான ஒரு டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் இருக்க அந்த ஒரு சாதக பாதகங்கள் என்ன, அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க இந்த சஜஷன்ஸ்லாம் என்னென்னன்றதை கேட்டு கண்டறிந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 225,000 சஜஷன்ஸ் வந்து இது வரைக்கும் பெறப்பட்டிருக்கு. அதில் இருக்க ஒரு சில விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் இருக்க விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சாதகமா பாதகமா அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பொது தேர்வு அப்படின்றது 10வது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12வது, அதாவது 10+2 அப்படின்ற ஒரு கொள்கை வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்திருந்தது. இப்போ வந்து அதை அப்படியே வந்து மாற்றிட்டாங்க. எப்படின்னா 5+3, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பொது தேர்வு வந்து சந்திக்கிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்புன்றது வந்து அப்படியே ஒரு ஸ்டடியாகவே போயிடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி எல்லாமே கலந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு புது ஒரு கொள்கையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபஸ்ட்டு 5 சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து அங்கன்வாடி, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3-5, அதாவது 3வதுலேருந்து 5வது வரையும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 6வகுப்புலேருந்து 8வகுப்பு வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9வதுலேருந்து 12வகுப்பு வரையும், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு செக்லிகேட் பண்ணி கொடுத்துருக்கிறது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கப்பட வேண்டியது, வயசுன்ற ஒரு விஷயத்தை வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஆகையால் அந்தந்த வயதுக்குள்ளே வந்து தான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படக்கூடிய மாதிரி இந்த சட்டம் இருக்குது அப்படின்றது, இந்த பாலிசி இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ மூலமாக. அந்தந்த வயதுக்குள்ளே தான் வந்து படிக்க முடியும்ன்ற ஒரு கட்டாயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12வகுப்பு வரையும் கண்டிப்பாக வந்து கட்டாய கல்வின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழிக் கொள்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே தாய்மொழியில் வந்து நீங்கள் வந்து கல்வி கற்கணும், அதுக்கப்புறம் வந்து உள்ளூர் மொழி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராந்திய மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் லாங்குவேஜை தான் ஒன்று கற்றுக்கணுன்றது. இதற்கு முன்னாடி தான் வந்து இதில் பிரச்சனை வந்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி கட்டாயம் அப்படின்றத இதற்கு முன்னாடி வந்து 2019 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டாயம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த மொழி விருப்பமான மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமஸ்கிருதத்தை வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்க அந்த மொழி சம்பந்தமான ஒரு விஷயம். இந்த ஒரு கொள்கையில் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இந்த டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது இன்டர்நெட்டை பயன்படுத்தி படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து கொஞ்சம் பசங்க எல்லாமே தொழில்நுட்பங்களை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. இது இல்லாமல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6வது வகுப்புக்கு மேலே, அதாவது நம்ம சொன்ன அந்த 5+3+3+4 வந்து பார்த்தீங்கன்னா 6வது வகுப்புக்கு மேலே அவங்க வந்து ஒரு வொக்கேஷனல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கலாம், அவங்களுக்கு வந்து எது விருப்பமாக இருக்குதோ அதை வந்து கற்றுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக வந்து 8வது வகுப்பு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மும்மொழிக் கொள்கையை வந்து பின்பற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளியராக அந்த பாலிசியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டீச்சர்ஸோட அந்த எஃபிஷியன்சி என்னன்றதை அப்பப்போ வந்து கண்காணிக்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா டீச்சர்ஸோட அந்த ஒர்க் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக கண்காணிப்பாங்க அப்படின்றத இந்த புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் எஜுகேஷனில் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது, இது வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு கல்வி பயிலணும், அதாவது ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் சரி ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த கல்வி பயிலணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதாக இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் வந்து சொல்லப்பட்டு இருக்கு. இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து முன்னாடி 3 வருடம் வந்தது, இப்போ வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருடம் வரைக்கும் டிகிரி படிக்கணும், அதாவது எந்த டிகிரி எடுத்தாலும் 4 வருடம்ன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன், இதை இரண்டை தவிர மெடிசனுக்கு ஆல்ரெடி நீட் இருக்குது, லாக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு சில காலேஜஸில் வந்து சேர்த்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்ன்ற ஒரு காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஒன்று இருக்குது, காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா காலேஜஸுக்குமே வந்து ஒரு டிகிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தாலுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றத
கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன கேட்டால் இது வந்து ஒரு பாதகமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த 4 வருடத்துக்குள்ளே வந்து நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு எப்போனா வந்து ஒரு இப்போ எனக்கு ஒரு 6 மாதம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 6 மாதம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த கல்வியை வந்து நீங்கள் தொடரலாமன்றத ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருடத்தில் எனக்கு படிப்பு போதும், 2 வருடத்தில் வந்து எனக்கு படிப்பு போதும் அப்படின்னாலும் அதற்கான அந்த இன்ட்ரீம் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இதே கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்வி படிக்கிறதுக்கான ஒரு வழிவகை வந்து இந்த ஒரு கொள்கை மூலமாக வந்து கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்படின்றத, அது வந்து எப்படி அவங்க ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டு வந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஹையர் எஜுகேஷன் சொல்கிற அந்த நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5+3+3+4 அந்த 4 வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அதாவது உங்களுக்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கு அந்த 4 வருடங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கேப்பாக கொடுக்கப்படுது. நீங்கள் அதில் வந்து எந்த ஒரு கோருக்கு போகிறீங்கன்றதை நீங்கள் அந்த 4 வருடத்தில் முடிவு பண்ணிக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்விக் கொள்கை முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர், அதாவது எதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, ஒருத்தவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மட்டும் அவங்க படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் நினைத்தாலும் அதை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கல்விக் கொள்கை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நான் ஒரு முக்கியமான ஒரு பாதகம் சொல்லுவேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் வந்து ஒரே மாதிரியே வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு முடிவு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் பாதிக்கப்படுறது நிறையா நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நம்ம மறந்துடுவோம், நம்மளோட வரலாறு என்னன்றதை மறந்துடுவோம், அதுக்கப்புறம் நம்மளை ஆண்ட மாமன்னர்கள் யாராரு, இது மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு தெரிந்தே மறைக்கப்படும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம்ன்றது இதில் வந்து ஒரு பெரிய டிராபேக்காக பார்க்கப்படுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயம் வந்து எஜுகேஷனுக்கு ஒதுக்குவோம் அப்படின்றத இந்த கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஃபில் அப்படின்ற ஒரு ஸ்டடி வந்து இருக்காது அப்படின்றது இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்க்கக்கூடிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் ஏதாவது விட்டு இருந்தாலும் கண்டிப்பா வந்து நீங்க சொல்லுங்க. அதை பத்தி நம்ம கண்டிப்பா பேசுவோம். அப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பள்ளி கல்வியா இருக்கட்டும், தொழில் கல்வியா இருக்கட்டும், முதியோர் கல்வியா இருக்கட்டும், கல்லூரி கல்வியா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாதான் இந்த புதிய கல்விக் கொள்கை பார்க்கப்படுதுன்ற ஒரு வி
என்சிஆர்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சமமான ஒரு புத்தகங்களை கொடுக்கணும், இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கல்வி தரத்தை வந்து ஒரு சில இடங்களில் எங்கெல்லாம் வந்து கல்வித்தரம் குறைந்திருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு கமிட்டி போட்டு அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை எப்பயுமே பொதுவாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான் இருக்கும். எந்த வீட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருமே படிக்கணும் தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் அவங்க சின்ன வயசுல இப்போ வந்து மூன்றாவதுலேயே வந்து ஒரு பொது தேர்வு அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்தது அப்படின்னா அவங்கள வந்து உடனடியாக வந்து ஒரு கோச்சிங் சென்டர் அனுப்பி இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நிறையா வந்து மாநிலங்களோட உரிமைகள் வந்து பறிக்கப்படுற ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். மாநிலங்களோட உரிமைன்னொன்னே ஒன்று ஞாபகம் வருது, என்னன்னா நம்ம அரசியலமைப்புல சொல்லக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது மாநிலம் பட்டியல், தேசிய பட்டியல், அதுக்கப்புறம் பொதுப்பட்டியல்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல பொதுப்பட்டியலில் ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்பட்டியலில் தான் இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து கல்வியை பற்றி நிறையா சொல்லப்பட்டு இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து கல்வி மாற்றப்பட்டது. இதில் ஒரு விஷயம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பங்கும் வந்து இருக்குது, அவங்களுக்கு ஏற்றது போல் அதை கொஞ்சம் அல்டர் பண்ணிக்கலாம், முழுசாக வந்து அதற்கான பவர் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லி சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன அந்த ஃபுல் பாலிசியுமே வந்து ஒரு ஸ்டேட் ஏற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை ஒரு ஏற்றம் இறக்கமாக வந்து போட்டு இந்த பாலிசியை வந்து அவங்க அமல்படுத்தலாம்ன்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஏழை மக்களுக்கும் வந்து கல்வி கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்திய அரசியலமைப்போட ஒரு சாராம்சமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக அரசியலமைப்பில் பார்க்கப்படுது.
அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி மூலமாக வந்து ஒரு கெடாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். காரணம் என்னென்னா, அப்பப்போ வந்து பசங்களை வந்து ஒரு டெஸ்ட் பண்ணணும், அல்லது அவங்களோட அந்த ஒரு அசஸ்மெண்ட்டை பார்க்கணும், அவங்களோட ரிவ்யூவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேஜில் வந்து பசங்க ட்ராப் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட எஜுகேஷன் வந்து பாதிக்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு நபர் ஒரு மாணவன் வந்து 5வதுல வந்து நல்லா படிக்கல அப்படின்னா அவன் வந்து கண்டிப்பாக 10வதுல நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10வதுல நல்லா படிக்கிற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போனதுக்கப்புறம் படிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்தந்த ஸ்டேஜில் வந்து பசங்களை கொஞ்சம் அந்த ஒரு ட்ராப் அவுட் ஆகாத அளவுக்கு இந்த கொள்கை வந்து வரணும். அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த 5+3+3+4 அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5+3 அதுக்கப்புறம் வந்து +3 வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லா பசங்களும் வந்து படிச்சுக்கிட்டு வரணும் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இதில் இருக்காது. இல்லையெனில் கண்டிப்பாக இந்த ஒரு கல்விக் கொள்கையால் நிறைய ஏழை மக்கள் வந்து படிக்காமல் போகிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குன்றத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து மறுபடியும் அவங்க அல்டர் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்விக் கொள்கையில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக உங்களை மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். அதற்கான ஒரு சில முக்கியமான விஷயங்களை எடுத்து நம்ம மறுபடியும் அதை இன்னொரு வீடியோவாக போடுவோம். நன்றி, வணக்கங்கள்.